என்பதை உணர்ந்தால் இனிய உலகம் படைத்திடலாம். அன்பே கடவுள் என்பதை உணர்ந்தால் எளிய உலகம் படைத்திடலாம். குழந்தை இயேசு உள்ளத்தில் பிறந்தார், புதிய பிறவியாய் வாழ்ந்திடலாம். ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்த முடலே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்த முடலே பாடுங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாக்கு மனிதராகி நம்மிடையே குடிகொண்டதை, இன்று குடிலாக இருப்பதை, நம்முடைய உள்ள குடிலில் பிறந்ததை, நம்மை இறை உருவில் மாற்றுவதை சிறப்பாக கொண்டாடினோம். கிறிஸ்து உலகிற்கு மானிட மகனாக மனு உரு எடுத்ததே நம்மை இறை உருவாக, இறை திருவுளத்தில் நிறைவேற்றுவர்களாக, இறைவனின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, மறு கிறிஸ்துவாக மாற்றுவதற்காகத்தான் விண்ணகம் மண்ணகத்தை தேடி வந்தது. அதனுடைய முதல் சாட்சியாக இன்று புனித ஸ்தேவானுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே கிறிஸ்துவை உள்வாங்கியவராக, கிறிஸ்துவின் பிள்ளையாக, மறு கிறிஸ்துவாக, முதல் மறை சாட்சியாக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். எனவே ஸ்தேவான் முதல் மறைசாட்சியாக நமக்கு தருகின்ற செய்தி, நாம் அனைவரும் கிறிஸ்து மனு உருவெடுத்ததைப் போல நாம் மறு உரு பெற்று மறு கிறிஸ்துவாக வாழ வேண்டும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடம் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போர் மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. புனித ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவர், மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அருள் அடையாளங்களையும் செய்து வந்தவர். இதுதான் இவருடைய மறை சாட்சியத்தின், அல்லது இவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர், எனக்காக நீங்கள் வாழுகின்ற பொழுது உங்களை எல்லாரும் வெறுப்பர், எனக்காக நீங்கள் பாடுபடுகின்ற பொழுது உங்களை எல்லாரும் வெறுப்பர், என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழுகின்ற பொழுது அல்லது இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போர் மீட்கப்படுவர். அவர் மீட்கப்பட்டார், புனிதராக்கப்பட்டார். இன்று நாம் அவருடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். அதுவும் கிறிஸ்து பிறப்பு விழா. நேற்று வாக்கு மனிதராகி நம்மிடையே குடிகொண்டார், இன்று அவருடைய பிறப்பு விழா, விண்ணக பிறப்பு விழா. ஆனால் இவர் இறுதி வரை மன உறுதியோடு இருந்ததன் காரணம் இவர் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தார். அதுதான் இவருக்கு இந்த நிலைக்கு இவரை அழைத்து வர வைத்தது. புனித திருத்தந்தை 16 பெனடிக்ட் தன்னுடைய மத்திய கடவுளுடைய அந்த ஆசிரை அளித்துக் கொண்டிருந்தார். மூவேளை ஜபத்திற்கு பிறகு அந்த நேரத்திலே அந்த வத்திக்கான் சதுக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு புற இன சகோதரன் அவர் ஆசீர் அளித்து கொண்டிருந்த பொழுது அவரை நோக்கி சுடுகின்றார். அவன் சுட்ட அந்த குண்டானது ஒரு வினாடி அவருக்கு பக்கத்திலே உராசி கொண்டு சென்று விடுகிறது. அவருக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லை. இதை பார்த்த அந்த வத்திக்கான் காவலாளிகள் அவரை கைது செய்து சிறையிலே அடைக்கின்றார்கள். அவர் சிறையிலே அடைக்கப்பட்ட கொஞ்ச நாட்களுக்கு பிறகு திருத்தந்தை 16 பெனடிக்ட் சிறைச்சாலைக்கு சென்று அவரை சந்திக்கின்றார். நீ என்னை நோக்கி குண்டை சுடுவதற்காக முயற்சி செய்து பாய்ச்ச நினைத்த பொழுது நான் உனக்காக ஜெபித்து அளித்த ஆசீர்வாதம் என்னுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறது. எனவே நான் இப்பொழுது உன்னை விடுதலை செய்கிறேன். நீ இவ்வளவு நாட்களாக உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய மனைவியை, உன்னுடைய பிள்ளைகளை விட்டு இந்த சிறைச்சாலையிலே இருந்திருக்கிறாய். எனவே இப்பொழுது நீ விடுதலை பெற்று உன்னுடைய வீட்டிற்கு சென்று உன்னுடைய பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாயிரு என்று
அவனை ஆசீர்வதித்து மன்னித்து அனுப்பி வைத்தார். மன்னித்து. எனவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து என்ன கிறிஸ்து செய்தாரோ அதைத்தான் ஸ்தேவானும் செய்தார். கிறிஸ்துவுக்கு என்ன சொன்னார்கள்? பொய் குற்றம் சுமத்தினார்கள், கிறிஸ்துவின் மீது வெகுண்டெழுந்தார்கள். கடைசியிலே கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக ஊருக்கு வெளியே அவரை இழுத்து சென்றார்கள். அதே நிலைதான் முடியப்பெருக்கும். ஊருக்கு வெளியே அவரை இழுத்து சென்று அவர் மீது கல் எரிய பாய்ந்தார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள். எனவே புனித ஸ்தேவான் தான் கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளை போதித்ததனால் அவர் என்ன சொன்னார்? கடவுளுடைய வல்லமையினாலே நிரப்ப பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியை கண்டார். இதோ வானம் திறந்திருப்பதையும் மாரிட மகன் கடவுளது வளர்ப்பதையும் காண்கிறேன். அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு நாம் புனித ஸ்தேவன் இணைத்து பார்க்கின்ற பொழுது அவர் கிறிஸ்துவை தன்னுள் இணைத்து கொண்டதனால்தான் அவரும் கிறிஸ்துவை போல் கடைசி நேரத்திலே தான் அவர்களுக்காக ஜெபிக்க முடிந்தது. அவர்கள் அவர் மீது கல் எறிந்த பொழுது, இயேசுவை சிலுவையிலே அறைந்த பொழுது, ஆண்டவராகி இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும், தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் கிறிஸ்து சொன்னது. மனு உரு மறு கிறிஸ்துவாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது நம்மை கிறிஸ்துவ கிறிஸ்துடைய பிள்ளைகளாக. அவர் கடைசி என்ன சொன்னாரு? இவர்கள் செய்வதை அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதே. இரண்டாம் உலக போரின் பொழுது ஏற்பட்ட அந்த போரின் தாக்கத்திலே குண்டு மலையிலே ஒரு தேவாலயம் சின்னாபினமாக்கப்பட்டது. அந்த தேவாலயத்தை சின்னாபினமாக்கப்பட்டதை பார்த்து வந்த மக்கள் துடித்து போனார்கள். ஆலயத்திற்கு உள்ளே வந்து பார்த்த பொழுது இயேசுவினுடைய அந்த பாடுபட்ட சிறுவம் சிதைந்து சின்னாபினமாகி கைகள் ஒரு பக்கம், கால்கள் ஒரு பக்கம், பாதங்கள் ஒரு பக்கம் சிதைந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அந்த மக்கள் கதறினார்கள். அப்பொழுது ஒருவர் சொன்னார், இருங்கள் ஒரு நிமிடத்தில் நான் இதை சரி செய்து விடுகிறேன் என்று. இன்னொருத்தர் சொன்னார், ஒரு நிமிடம் இருங்கள், நான் ஒன்று செய்து விடுகிறேன், அதற்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள். என்ன செய்தார்? அந்த பக்கத்தில் வந்து, இதோ எனக்கு கால்கள் கைகள் இல்லை, உன் கைகளை தருவாயா? இதோ எனக்கு கால்கள் இல்லை, உன் கால்களை தருவாயா? இதோ எனக்கு பாதங்கள் இல்லை, உன் பாதங்களை தருவாயா? மனு உருவெடுத்தது மறு கிறிஸ்துவாக. எல்லாரும் ஸ்தம்பித்து போனார்கள். எனவே திரு அவை இன்று இந்த விழாவை கொண்டாட காரணம், கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை மறு கிறிஸ்துவாக்க வந்திருக்கின்றார். ஸ்தேவான் மறு கிறிஸ்துவாக மாறிவிட்டார், இன்று புனிதராகிவிட்டார். நாமும் மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் கைகளாக, கிறிஸ்துவின் கால்களாக, கிறிஸ்துவின் பாதங்களாக நடக்க முயற்சிப்போம். நாமும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். தருவது நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. என்ன தருவது நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. தருவே தருவே இயேசு தாளனே, தருவே தருவே இயேசு தெய்வமே. என்ன தருவது நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. ஆன்ம நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் எல்லாத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவரும் என்று ரோஷவ தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீ எங்கள் உள்ளங்களில் இருந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நினைத்திருக்க எங்கள் இருந்துவாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்தவாரும்.
எல்லா நலங்களாலும் வரங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.